ஹே வாட்ஸ் அப் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கப் ஆஃப் டிப். புதிய நாள், புதிய வீடியோ. காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலையும் இன்னொரு புதிய லொக்கேஷனில் பலூன் ஃபெஸ்டிவல் கட்டாரில் நடந்துட்டீங்க. அதை உங்களுக்கு எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி காட்டவும்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஏண்ட மெமரி, ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் சேயிங், ஏண்ட மெமரிஸை சேவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கிறது ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். கத்தார் பலூன் ஃபெஸ்டிவல் 2023 எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ காய்ஸ், இதான் லொக்கேஷன். இணைந்து போகணும். அங்கெல்லாம் பார்த்தா விளங்கும். எங்கிட்ட டோஹா கோர்னிச் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் போர்ட், ஓல்டு போர்ட்டுன்னு சொல்கிறது. பாக் ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன், என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த பாக், இந்த பர்டிகுலர் பாக் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்குல்ல, ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு. பியூட்டிஃபுல் சன்செட், ஈவினிங் டைம் தான் வந்திருக்கிறேன். க்ரௌட் வந்து இந்த பக்கம் இல்லாததுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த ரோட்ஸில் எவ்வளோ கார் போகுதுன்னு சொல்லி அந்த ஃபெஸ்டிவலில் பார்க்குறதுக்காண்டி. ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. வின் கண்டிஷனை பொறுத்தவரையில் தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு பலூன் ஒன்று பறக்க விட்டுறது பெரிய வேலைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ விண்டி ஆகி இந்த நான் இந்த சவுண்ட் கூட கேட்கும் போது தெரியாது, பார்ப்போம். எனக்கு மிச்ச விருப்பமான ஒரு விஷயம் தான், கத்தாரில் இருக்கிற எல்லா பார்க்கலையும் பொதுவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே மட்டுமின்றி இல்லை, பொதுவாக எல்லா பார்க்கலையும் அது இருக்கும். அது வந்து எவ்வளோ பிஸி இல்லாட்டியும் ரெண்டு மூணு அந்த ஆப்ஸுக்கு அடிக்கிறது மாதிரி இல்லைன்னு சொன்ன சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும் பார்க்க பிடிக்கிற சொல்லி. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஜிம் செட்டப்பே போட்டு வச்சுக்கிறான். இதில் பப்ளிக்கு தான் கொடுத்து வச்சுக்கி, இதில் வேண்டியதை செய்யலாம். அதே போல் இதை ஃப்ளோர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சாஃப்டாக ஒரு ரப்பர் மாதிரி இருக்குமா, ஜிம்மில் இருக்கிற செட்டப்லேயே அதை ஃப்ளோரையும் செஞ்சு வச்சுக்கிறேன். அதுதான் இங்கே பெரிய விஷயமே, வேறு லெவல்லையும் உண்மையில். அது நான் இந்த பக்கம் இல்லை, அடிக்கடி வார பக்கம்தான் ஒரு 2 இயர்ஸாக இருந்தது. ஸோ இப்போ இந்த பக்கம் இல்லை, இருந்தால் வரைந்து நான் முதல்ல நினச்சிட்டே இருப்பேன் எப்போ இந்த பக்கம் ஓப்பன் ஆகும்னு சொல்லி. அந்த அங்கே பார்த்தா விளங்கும். இன்னொரு இடம் அதே போல் எவ்ரி ஒரு 100 மீட்டர்ஸுக்கு இடையிலையும் அதே போல் ஜிம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சு உண்மையிலே பியூட்டிஃபுல் லொக்கேஷன். அங்கே விளங்குறது வந்து 917 தெரியும், ஃபிஃபா நடந்தது லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு அதை ஸ்டேடியம் அப்படியே அவங்க ரிமூவ் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு டொனேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வேலை நடந்துட்டு எந்த நாட்டுக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சதுக்கு லெபனானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்போம், எங்களோட பலூன் ஃபெஸ்டிவல் கிட்டவாது போயிட்டு பார்ப்போம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பிளேஸ் வந்து ஓல்ட் போர்ட். பின்னகாலப்பா லொக்கேஷனை பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஈவினிங் டைம் இதான் வந்து சூக் லெவலில் தான் அடிச்சு வச்சுக்கிறேன். சூக் வாக்கி ஃபிளிக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். பின்னகால பார்த்தா பாக்ஸ் பாக் அந்த பக்கத்தில் வேறு லெவல்லிக்கும் க்ரௌடுண்டா வேறு மாதிரி இருக்கு. எனக்கு அங்கே போய்ட்டு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும், அந்த ஃபோட்டோ எப்படி வரேன்னு மட்டும் பாருங்கள். நான் ஒரு மிச்ச நாள் ஐடியாவில் தான் வந்தது பாருங்க எப்படிங்கிட்டு. காய்ஸா, நான் வந்து இப்போ ஓல்டு போர்ட்டுக்கிட்ட வந்துக்கிறேன். ஓல்டு போர்ட்டுன்னு சென்னதுக்கு கத்தாரில் அது ஓல்டு இல்லை, அது உண்மையிலே பழைய ஓல்டு பழைய இது தான். அது புதிய ஹார்பர் ஒன்று ஈக்கிற சுற்றி ஓல்டுன்னு வச்சுக்கிறேன். ஆனால் ஈக்கிற எல்லா புதிய ஐட்டத்தையும் இங்கே தான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் பாருங்கள். பின்னகாலிக்கிற யார்டு, இந்த யார்டு வந்து உங்களுக்கு விளங்கும் இந்த பக்கத்தில் விளங்குறது. இந்த யார்டு வந்து ஷேக் ட யார்டு, வந்து ஷேக் யாசிம் ட யார்ட். அதே போல் முன்னுகால பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த யார்ட் யார்ட் இல்லை, இது கப்பல் யாத் கிளப் ஒன்று ஈக்கிறீங்கண்ணே. ஸோ முன்னுகால நீங்கள் பார்க்குறது யாத் கிளப் ஒன்று தான் பாருங்கள். ஒரு பைக் கென்சி ஒன்று வரா, இதை கென்சி எப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு பைக்குன்ற காரன்ற அது உண்மையில் எனக்கு தெரியாது. இவங்க வந்து கிளப் ஒன்று, இது எல்லாமே கத்தாரிஸ் தான், கத்தாரிஸ் த கிளப். இதெல்லாம் ஜாயின்ட் ஆகிக்கொண்டு அப்படியே வருவாங்க வேறு லெவல் லீக் வேணாலும். உண்மையிலே இவன்லாம் இங்கே மட்டும் இல்லை, ஃபுல்லாக கத்தார் ஃபுல்லாக இங்கேயுமே பாக்கியல் ஒரே கிளப். கத்தாரிகள்ட வேலையே இதே போல் பிஎன்டபிள்யூ கிளப், லம்போகினி கிளப்னு சொல்லி ஒரு 10 கார் சேர்ந்து வருவானால் அப்படி தான் கத்தாரி சீக்கிரம் வருதுவா. காய்ஸா இதை பாருங்கள், இது இப்போ இது இதே போல் ஒரு 3 கப்பல் வந்து ஃபிஃபா டைம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க. இப்போ ஒரு கப்பல் தைக்கி அதுவும் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கா, இல்லாட்டி வந்திக்கான விலங்கல்ல. உண்மையிலே சூப்பர் ரிலாக்ஸான இடம் உண்டு. கத்தார்லேருந்து கண்டிப்பாக வரணும் இது பக்கத்துக்கு. க்ரௌடுண்டா வேறு லெவல். ஸோ காய்ஸ் உண்மையிலே சொல்கிறேன், பக்காவை வேறு லெவல் இருக்கு உண்மையிலே. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்ட், அதே போல் ரிலாக்ஸிங் பிளேஸ். எல்லாம் கேஃபே தான், பின்னால் பார்த்தா விலங்கும் எல்லாம் கேஃபேஸ். லோக்கல்ஸுக்கும் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு செஞ்ச ஒரு இடம் மட்டும் பொழுது இருக்கிட்டேன்.
நிறைய க்ரௌட். இப்போவே இன்றைக்கி சாட்டர்டேயாக சுட்டு இன்னும் க்ரௌட் ஆகும். அடுத்தது இந்த இடம் புதுசுன்றதால நிறைய பேர் வந்திருக்கிற போலேங்க. இந்த பியூட்டிஃபுல் நான் உங்களுக்கு சினிமேட்டிக் வீடியோ போடுறேன், சின்ன ஒரு சின்ன ஒரு பாருங்க பிடிக்கும். We'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go through the wastelands, through the highways. எடுக்கிறதுக்கு இது என்னா வேற லெவல்ல இருக்க போகுது. அடுத்தது சன்செட்டோட காஃபி டீ டைனிங் ஆகுறதுக்கு சூப்பர் பிளேஸ் மஷாலா பியூட்டிஃபுல். உண்மையில் எனக்கு விருப்பமான பிளேஸ் ஆகி போகுது. அடுத்த லொக்கேஷன் கத்தா காய்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்க கொள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கத்தாரில் ட்ரிபிள் எஃப் கத்தாருண்டா எல்லாருக்கும் தெரியும். அவரை மீட் ஆகிட்டேன், ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. ஸோ அவர் மிச்ச அட்வைஸும் பண்ணார், அவர் மாற ஹாப்பி. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டரை சந்திச்சு கொள்ள அவர் தார் அட்வைஸ் எடுத்துக்கொள்ளணும்னு கட்டாயம். ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் அவர். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், பின்னகால வேலைங்கமோ உங்களுக்கு சூப்பர்பான பிளேஸ் காய்ஸ். உண்மையிலே மைண்ட் ப்ளோவிங், எப்படி செஞ்சான்னு தெரியாது. அந்த மாதிரி பசந்தாயி கிளாசிக் மாடல் ஆர்கிடெக்சர் எல்லாம் வேறு லெவல்லேக்கு கண்டிப்பாக வாங்க. இப்போ எங்களுக்கு முன்னால் நடந்துட்டு பலூன் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் தூரம்தான், ஷிப்பு பக்கம் வந்திக்கிறோம். ஒரு கப்பல் ஒன்று பார்க் பண்ணிக்கு, அது எப்படின்னு பாருங்கள். ஸோ காய்ஸா இதுதான் கப்பல், அங்கே விலங்குது சின்ன சின்னதாக. இதெல்லாம் தான் பலூன் ஃபெஸ்டிவலில் ரெடி பண்ணி வச்சுக்கிற பலூன்ஸ். அதுபோல் பேரஷூட்ஸும் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னு சரி நான் உண்மையிலே சொல்கிறேன், லெவல் ப்ளஸ் பாருங்கள் எப்படி இருக்கு. சொல்லி சன்செட்டை பாருங்கள் காய்ஸ், சன்செட்டை வந்து இது கேமராவில் விலங்கல்லட்டியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பா வேறு லெவல் சன்செட் பாருங்க எப்படி கேமராக்கு விலங்கு தீவு உண்மையிலே. இந்த பக்கம் ஃபோர்னிச் சாரி காய்ஸ் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து வந்தாச்சு. இந்த பலூன் ஃபெஸ்டிவலில் இந்த பக்கம் பார்த்தா விலங்கும் சின்ன சின்ன கேம்ஸ் அதே இது வச்சுக்கி. இந்த பக்கம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்ஷன், அதே போல் மிச்சமே வந்து பட்டம் விட்றது தான் வந்திக்கிற போலிங்க டெவலப். ஸோ கைஸ் நைட் ஒரு 7 o'clock போல் இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பறக்க விடுறது ரெடி ஆகினா நானும் பறக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இது பறக்கல உண்மையிலே சொல்லணும்னு. இந்த பலூன் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இந்த ஏத்தில் இருந்து ஒரு 4 feet நான் 5 feet அவங்க பறக்க விட்டுருந்தாங்க. இதில் மேலில் ஏறி பறக்கணும்னு சொன்னால் அங்கேயே வந்து அவங்க புக்கிங்கை எடுத்து வேறொரு நாளில் கத்தாரா டுஹேல் இது போல் இடத்துல வந்து அவங்க கொடுக்குறாங்க. அங்கே போய் பறக்கிறதுக்கு 450 riyal சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அஃப் ஃபுல் கிட்ஸுக்கு ஒரே ஒரு பார்ட்டி போல் தான் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் இது போல் வீடியோ போட்டிக்கிற ரீசனால் நான் இதை பற்றி எதுவும் பெருசாக வீடியோ பண்ணலை. உண்மையிலே பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி இயர் ஜனவரி டிசம்பரில் நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸ் பலூன் ஃபெஸ்டிவல், இது மேலே பறக்கும்போது தான் நிறைய பசந்தே. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் காய்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் ஒன்று போடுங்க, லைக் ஒன்று பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திச்சு வரட்டையும் உங்கள்கிட்ட போகிறது கப் ஆஃப் டீப் ஷப்ராஸ். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left.